இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. கத்த நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். மாற்றம் உண்டு. உங்களை அறிந்து பேரறிந்து ஆசீர்வதிக்கிற அற்புதமான தேவனை நம்முடைய தேவனாய் நாம் கொண்டிருக்கிறோம். தேவர்களில் ஒரு தேவன் இயேசு அல்ல, இயேசு தான் தேவன். தைரியமாய் சொல்லுங்கள், இயேசுவும் ஒரு தேவன் அல்ல, இயேசு தான் தேவன். அவரை ஆராதிப்பது எத்தனை பாக்கியம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8:6-8 சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், இது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாயிருந்தாலும் என் பார்வைக்கும் ஆச்சரியமாயிருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவில் குடியிருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சியோனுக்காக வைராக்கியம் கொண்டு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். உங்களுக்காக கர்த்தர் வைராக்கியமாய் எழும்பியிருக்கிறார். தைரியமாய் ஆமைன்னு சொல்லுங்க. அவர் உங்களுக்காய் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். உன் சிறையிருப்பை மாற்றும்படியாய், உன்னை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய், உனக்கு கிருபை தந்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம், இந்த வருஷம் நீங்கள் சுதந்தரிக்கிற நாள், சுதந்தரிக்கிற வாரம், சுதந்தரிக்கிற மாதம், சுதந்தரிக்கிற வருஷம். கோ அண்ட் இன்ஹெரிட் த லேண்ட். காரியம் வாய்க்குமான்னு யோசிக்கிறீங்களா? சுதந்தரிப்பீர்கள். கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாக எழும்பும் போது எந்த மனுஷன் எழும்பினாலும் கர்த்தர் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியமாக எழும்பி ஆசீர்வதிக்கிறார். சியோனுக்காக வைராக்கியம் கொண்டு அவர்கள் சிறையிருப்பை திருப்புகிறவர், அவர்களை கடாட்சித்து ரட்சிக்கிறவர், அவர்கள் பழைய நிலைமைக்கு மீண்டும் கொண்டு வருகிறவர், அவர்கள் தேசத்தை அவர்கள் கையில் கொடுக்கிறவர். எதை எழுந்திருக்கிறீங்க? எங்கிருந்து துரத்தப்பட்டீர்கள்? எங்கிருந்து நீங்கள் சஞ்சலப்படுத்தப்பட்டீர்கள்? மீண்டும் தேவன் உங்களை அதே இடத்துக்கு கொண்டு வந்து தேவனுடைய மேன்மைக்கு நேராக உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோடு இருப்பதாக, தேவனுடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்துவதாக, ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. அவர் என்ன வாக்கு தத்தங்கள் கொடுத்தாரோ, அவர் என்ன வார்த்தைகளை கொடுத்தாரோ, அதை நிறைவேற்றுவதில் அவர் வைராக்கியமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். சாராலை கடாட்சித்தவர் இரக்கம் செய்வார். உங்களுக்கும் உங்களுக்கும் இரக்கம் செய்வார். அடைக்கப்பட்டிருந்தது கர்த்தர் கடாட்சித்தார், நினைவு கூர்ந்தார், ஆசீர்வதித்தார். புதிய சுதந்திரங்களை, ஆசீர்வாதங்களை கையிலே பெற்று காணத்தக்கதாய் உதவி செய்தார். அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த நாள் அவைகளை அனுபவிக்கிற நாளாய் மாறுவதாக. தேவன் அனுபவிக்க செய்வாராக. உங்களுக்காய் வைராக்கியமாய் எழும்பியிருக்கிறார். அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், மாறவே மாட்டார். இஸ் அன் அன்சேஞ்சிங் காட். உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படியே இருந்து நடத்துவார். அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிருபை தாரும். ஆண்டவரே, தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியமாய் நீர் எழும்பியிருக்கிறேன். ஆசீர்வதித்து கிருபை தந்து பலப்படுத்தி நடத்தும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கிருபை நாளும் மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களே, இந்த டெய்லி டிவோஷன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.